திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மிக கடுமையான கோடைக்காலம் என்பது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் தான். அக்டோபர் லாஸ்ட் வீக்கில் மழை பெய்ய ஆரம்பித்த பிறகுதான் இங்கே உள்ள நிலத்தடி நீர் மட்டம் கூட ஆரம்பிக்கும். ஓடிக்கிட்டு இருக்கிற போர் கூட தண்ணி இல்லாமல் வறண்டு போகக்கூடிய காலகட்டம் இது. பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்கூடம் அவங்க வடகிழக்கு மூலையில் ஏற்கனவே ஒரு 600 அடி ஆழத்துக்கு போர்வெல் போட்டுக்காங்க. இந்த பகுதியில் 600 அடி ஆழங்கிறது தேவையற்ற ஒரு விஷயம். ஏன்னா மேல் தண்ணி மட்டும்தான் உண்டு. ஒரு 40 அடி ஆழம் சிதைவு இருந்தாலே போதும் இங்கே போர்வெல் வந்து வத்தாமல் ஓடும். ஏன்னா நீர்மட்டம் மேலேயே இருக்கும். 10 அடிக்கலையும் இந்த கோடையிலேயும் நீர்மட்டம் இருக்கும். கோடை காலத்திலேயே 10-12 அடிகளில் நீர்மட்டம் இருக்கும். மழைக்காலத்தில் வந்து தரைமட்டத்திலே நீர்மட்டம் இருக்கும். காரணம், இந்த இடத்தினுடைய நிலத்தடி பாறை அமைப்புங்கிறது அவ்வளவு கடுமையாக இருக்கும். 5 அடிக்கலை, 10 அடிக்கலை, 15 அடி, 20 அடிக்கலை கண்டிப்பாக கடின பாறை வந்த இடம். குவாரி அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் இந்த இடம். இவங்க குறிப்பிட்ட சில இடத்த மட்டும் ஆய்வு பணி செய்ய சொன்னாங்க. அந்த இடத்துல ஆய்வு பணி செஞ்சதில் ஒரு இடம் மட்டும் 22 அடி ஆழம் வரைக்கும் சிதைவு. அதுக்கு எல்லாம் நல்ல கருங்கல் பாறை, தண்ணீர் உட்பகாத கருங்கல் பாறை. அதில் இன்னைக்கு நிலைமையில் போர்வெல் போட்டால் 20 அடிக்குள்ள கசிவு மேலே வரும். அது கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை வந்துடும், தூசி போக ஆரம்பிச்சிடும். இது 10 அடிக்குள்ள 10 அடி வரைக்கும் மட்டும்தான் கேசி போய் பறக்கணும். அதுக்கு கீழே கண்டிப்பாக கேசி போய் பறக்கக்கூடாது. அந்த மேல் கசிவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக எவ்வளோ ஆழனாலும் போட்டுக்கொள்ளலாம். அந்த கசிவு நீரை மட்டும் சேமித்து இவங்க பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ நிலத்தடி நீருங்கிறது என்னது, பூமி மழை பெய்யற தண்ணி பூமிக்குள்ள உட்புகுந்து போறது, அது எல்லா இடத்துலயும் இருக்காது. அது ஏன் அப்படி, எங்க பாறை கடுமையா இருக்கோ, கடினப்பாறை என்னது, ரொம்ப இறுக்கமான பாறை, அந்த மாதிரி பாறை அந்த கிடக்குல, அதான் கடினப்பாறை. அந்த மாதிரி பாறை இருந்துட்டுனா அதை விட்டு விளைகிறோம். எங்க பாறை சிதைஞ்சு போயிருக்கோ, வெடிப்பு புலவோட இருக்கோ, அங்க தண்ணி இருக்கும். பூமிக்குள்ள ஊடுவி போகக்கூடிய தண்ணி எல்லா இடத்துலயும் போய் தேங்காது. எங்க வந்து கடினப்பாறை இல்லையோ அங்க போய் தேங்கும். ஆமா, இப்ப பாறை மேலேயே தெரிஞ்சா, இயற்கையான பாறை மேலே தெரிஞ்சா அதை வச்சே நான் சொல்லிடுவேன். இப்ப அது இல்லாதனால இந்த மீட்டர் வச்சு ஸ்கேன் பண்றோம். சோ இந்த லைன் அப்புள்ள பார்த்துட்டேன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டேஜ் போவோம். அப்படியே அடுத்த ஒவ்வொரு ஸ்டேஜா போவோம். சரியா, இன்னும் இதுல ஒரு இடம் இதே மாதிரி வச்சு பார்க்க போறோம். மறுபடியும் அங்க ஒரு இடம், அவ்வளவுதான். இங்கே பாறை மேலேயே இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் பாறை கொடி, இதுதான் நீரோட்ட கொடிங்கிறது. இந்த பாறை வந்து தொடர்ச்சி அப்படியே இருக்கும். இது கீழெல்லாம் கருங்கல் பாறை தான். இந்த கிட்டலாம் நீங்கள் காம்பவுண்டை தோண்டும் போதெல்லாம் இப்போ பாறை வந்திருக்கும். இந்த மேலேயே இருக்கு பாறை. அதாவது இங்கிட்ட கல்வெட்டாங்குழிலாம் உண்டு, போரி எடுத்த இடம். ஸோ இப்படி இடத்துல நீங்க வந்து ஸ்கூல் வச்சு நடத்துறவங்களே அங்கே வந்து ஈசான மூலையன்னு சொல்லி போற போட்டிருக்காங்க, 600 அடி போட்டிருக்காங்க. சயின்டிபிக் முறையில முதலே ஆரம்பத்தில் இவங்க பார்த்துருக்கணும். ஓகே, இந்த பாறை கொடி எந்த டைரக்ஷன் நடக்குன்னு சொல்லிடுறேன். முதல் ரெண்டு தான் முக்கியம். 1.7 இன்ச் அது 1.3, இது 1.7. என்ன சொல்லுது, அவருக்கே புரியுது பாருங்க. அவருக்கு விவரமா இருக்கு, நான் விவரமா சொல்லிட்டேன், அதனால அவருக்கு புரியுது. ஆமா, புரியுதா? இப்போ நம்ம மூணு பேரை பார்க்கோம், யார் கைட்டுன்னு கண் பார்வையிலே தெரியுது. நீங்க கைட்டா இருக்கீங்க, ஓட விட்டா தெரியும் யார் ஃபர்ஸ்ட் வருவா செகண்ட் வருவான்னு தெரியும். அதே மாதிரி பூமிக்கு கீழே எப்படிப்பட்ட பாறை இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. வெளியே தெரிஞ்சு அந்த பாறையை வச்சு நாங்கள் சொல்லிடுவோம். நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் படிச்சிருக்கோம். அது இல்லாதனால இந்த மீட்டர் வச்சு கீழே ஸ்கேன் பண்றோம்.
சோ அங்க விட இங்க பாறை கடினத்தன்மை அதிகம், அதிகமா இருக்கு. கடின பாறை அதிகமா இருக்க இருக்க கடினத்தன்மை அதிகமாக இருக்க தண்ணி அளவு இருக்காது. சரி, ஒன்னு புள்ளி அஞ்சு ஒன்னு மூணு இப்போ இதுக்கு இங்கிட்ட உள்ள இடம் ஃபுல்லாக நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம். சரியா, இன்னும் ஒரே ஒரு இடம் அந்த முக்கில் மட்டும் அவர் சொன்ன இடத்துல வச்சு பார்த்தோம். சரியா, இவர் இந்த ஓனர் எப்போ வருவார்? ஆன் பண்ணல. ஒன்னு புள்ளி ரெண்டு ரெண்டு சரி தலைவ ஒன்னு புள்ளி ஜீரோ ரெண்டு. ஓகே.